தமிழ் சினிமாவில் காமெடி நடிகர்கள் கவுண்டமணி மற்றும் செந்திலோடு நடித்து புகழ் பெற்றவர் வில்லன் நடிகர் பிரகாஷ்ராஜின் முதல் மனைவி நடிகை லலிதா குமாரி. மனதில் உறுதி வேண்டும், புது புது அர்த்தங்கள், புலன் விசாரணை போன்ற 30-க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் லலிதா குமாரி. லலிதா குமாரியின் தந்தை நடிகர் சி எல் ஆனந்தன் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் ஆக்ஷன் ஹீரோவாக நடித்து புகழ்பெற்றவர். புகழ்பெற்ற கவர்ச்சி நடிகை டிஸ்கோ சாந்தி லலிதா குமாரியின் சகோதரி ஆவார். பெங்களூர்காரரான நடிகர் பிரகாஷ்ராஜ் லலிதா குமாரியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். பிரகாஷ்ராஜ் லலிதா குமாரிக்கு 3 குழந்தைகள், 2 பெண்கள், 1 ஆண் குழந்தை. ஆண் குழந்தை சின்ன வயதிலேயே இறந்துவிட்டது. தென்னிந்திய சினிமாக்களில் நடித்து கொண்டிருந்தது வரை பிரகாஷ்ராஜ் மனைவி லலிதா குமாரி மற்றும் குழந்தைகளோடு அன்பாக இருந்தார். ஆனால் ஹிந்தி சினிமாவுக்குள் நுழைந்தவுடன் குடும்பத்தின் மீது இருந்த அன்பு காற்றில் பறந்தது. ஹிந்தி சினிமா டான்ஸ் மாஸ்டர் போனி வர்மாவுடன் பழக்கம் ஏற்பட்டது பிரகாஷ்ராஜுக்கு. அவரது கவர்ச்சியான அழகில் மயங்கிவிட்டார் பிரகாஷ்ராஜ். கவுண்டமணி செந்திலோடு காமெடி வேடங்களை நடித்துக் கொண்டிருந்தார் லலிதா குமாரி. ஒரு படத்தில் கவுண்டமணிக்கு தங்கையாக நடித்திருப்பார் லலிதா குமாரி. கருப்பான தங்கை லலிதா குமாரியை சிவப்பு பெயிண்ட் அடித்து ஏமாற்றி செந்திலுக்கு கல்யாணம் செய்து வைப்பார் கவுண்டமணி. குளித்த பிறகு பெயிண்ட் கலைந்து உண்மை தெரிந்துவிடும். இதே போன்று லலிதா குமாரியின் வாழ்க்கையிலும் நடந்தது. உண்மையில் கருப்பு நிறமானவர் லலிதா குமாரி. ஹிந்தி சினிமாவில் நுழைந்து சிவப்பான போனி வர்மாவை பார்த்த பிறகு போனி வர்மாவை காதலிக்க தொடங்கிவிட்டார் பிரகாஷ்ராஜ். லலிதா குமாரியை கழட்டி விட்டு விட்டார். சட்டப்படி லலிதா குமாரியை விவாகரத்து செய்துவிட்டு போனி வர்மாவை 2வது திருமணம் செய்து கொண்டார் பிரகாஷ்ராஜ். லலிதா குமாரி கண்ணீர் விட்டு கதறி அழுதார். 2 பெண் குழந்தைகளோடு பரிதாபமான நிலைக்கு போய்விட்டார் லலிதா குமாரி. பிரகாஷ்ராஜின் பெண்ணாசையால் முதல் மனைவி லலிதா குமாரி நடித்தெருவுக்கு வந்துவிட்டார். மீண்டும் தமிழ் சினிமாவில் வாய்ப்பு தேடினார் லலிதா குமாரி. ஒரு சில படங்களில் சிறிய வேடங்களில் நடித்தார். அது போதுமானதாக இல்லை. 13 வருடங்கள் கடந்துவிட்டது. 2வது மனைவி போனி வர்மா மூலம் 12 வயதில் ஒரு மகன் இருக்கிறான் பிரகாஷ்ராஜுக்கு. முதல் மனைவி லலிதா குமாரி மூலம் பெற்ற 2 பெண் குழந்தைகள் இப்போது பெரியவர்கள் ஆகிவிட்டார்கள். அவர்களை வைத்துக் கொண்டு திண்டாடுகிறார் லலிதா குமாரி. அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க பிரகாஷ்ராஜ் உதவ வேண்டும் என்று தெரிந்தவர்கள் மூலம் தூதுவிட்டு கொண்டிருக்கிறார் லலிதா குமாரி. பிரகாஷ்ராஜ் விரும்பினாலும் 2வது மனைவி போனி வர்மா எதிர்த்து வருவதால் லலிதா குமாரி நொந்து போய் கிடக்கிறார். சினிமா திரையில் ஜொலிக்கும் நடிகைகள் நிஜ வாழ்க்கையில் சோகத்தில் கண்ணீர் சிந்துவது வாடிக்கையாக இருக்கிறது. லலிதா குமாரியின் வாழ்க்கையும் கண்ணீரில் மிதக்கிறது. குயில் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களது உடனடி வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்.